ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 இந்த படத்துக்கான ட்ரெய்லரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருந்தபோது, நான் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போவே ரொம்ப தீவிரமாக இருந்த காலகட்டத்திலேயே மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7க்கான ஷூட்டிங் போச்சு. டாம் க்ரூஸ் வந்து ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோட ஷூட் பண்ணார். ஸோ இன்ஃபேக்ட் இவர் இறங்கினதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், இயக்குநர்லாம் சரி நம்மளும் படம் ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்ல பாசிட்டிவான ஒரு வேவ் வந்துச்சு ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். மிஷன் இம்பாசிபிளை பற்றி பேசுறதா இருந்தால், ஹாலிவுட்டில் பாண்டுக்கு, அதாவது ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸுக்கு இணையான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கடந்த 4-5 வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ் சக்ஸஸ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்ஸஸ் ரேட்டை இதை அழகாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அப்படி ரசிகர்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்ச மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் பார்ட் 7 டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1. எப்படி இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம் டெட் ரெக்கார்டிங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுவே ரெண்டு பாகங்கள் ரிலீஸ் ஆகுது, அதில் பார்ட் 1 தான் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது ஜூலை மாதம். அந்த படத்துக்கான ட்ரெய்லர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா வழக்கம் போல் தாறுமாறாக இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் மெக்கரே இதுக்கு முன்னால் மிஷன் இம்பாசிபிள் சீரீஸில் ரெண்டு படங்கள் இயக்கியிருக்காரு. அந்த ரெண்டு படங்களுமே தாறுமாறக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இவர் வந்து டாம் க்ரூஸோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னால் எட்ஜ் ஆஃப் டுமாரோ இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற டாம் க்ரூஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற டாப் கன் திரைப்படத்தினுடைய ரைட்டர் கம் ப்ரொடியூசர் இவர் தான், டைரக்டர் இன்னொருத்தர். அதே சமயத்தில் மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1 பார்ட் 2 படங்களுடைய தயாரிப்பாளர் ரைட்டர் கம் இயக்குனர் இவர் தான். தி அன்யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி தான் தி மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7க்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் செமையாக இருக்கு, சூப்பராக இருக்குது. அதாவது மிஷன் இம்பாசிபிள் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான், உலகத்தை அழிக்க ஒரு கும்பல் இருக்குது, டாம் க்ரூஸ் போய் தடுக்கிறாருன்னு சொல்லி ஜேம்ஸ் பாண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் மிஷன் இம்பாசிபிள் சீரீஸை பொறுத்த வரைக்கும் விஷுவல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் டாம் க்ரூஸ் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவார், ஐ மீன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளஸ் விஷுவலைசேஷன். மிஷன் இம்பாசிபிள் இந்த சீரீஸ் ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்ட் 7 வந்து தாறுமாறாக இருக்க முடியாது. ஆனால் அது எப்படிங்க, டாம் க்ரூஸுக்கு மட்டும் இப்போ இத்தனை வருஷம் ஆகும், மனுஷன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்காரு, செமயங்காக இருக்காரு. 60 வயசில் அவரே எந்த விதமான டூப் இல்லாமல் ஸ்டன்ட் போட்டுட்ருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்குலாம் ஞாபகம் போகிறதுக்கு என்னென்னா, டாம் க்ரூஸ் ஒவ்வொரு படத்துலையும் ரிஸ்கே என்னென்ன ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் 500 ஸ்கைடைவிங் பண்ணியிருக்காருங்க, அது மட்டும் இல்லாமல் 13,000 பைக் ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படி ரியலாக அவரே ட்ரைனிங் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்கைடைவிங் மற்றும் பைக் ஜம்ப் இது உண்மையிலே ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், டூப்பே இல்லாமல். இன்ஃபேக்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் வந்து இந்த பைக் ஜம்ப் தான் ஷூட் பண்ணாங்களாம். இந்த ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், லாஸ்ட்டில் ஸ்கை டைவிங்கை காட்டுறாங்க, டாம் க்ரூஸ் உண்மையிலே பண்ண டூப்பே இல்லாமல் பண்ண ஸ்கை டைவிங்கை காட்டுறாங்க. அந்த ஷார்ட் சான்ஸே இல்லை.